Vanakkam, this is King Mobile's Vellore #1 multi-brand mobile showroom. In this video, we will see 2021 the best smartphone cameras. If you want King Mobile channel, subscribe to the video. If you use the option of camera, use camera. And we have events, birthday party, tour, trips போவோம் எங்க போனாலும் நம்ம வந்து எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம ஓவரால் வந்து கேமராஸ்ல எது வந்து outstanding ah irukku abdingaradha paaka porom andha varusiyila nama paaka pora model phone pathina Samsung Galaxy S21 Ultra so indha phone ye vandu camera la extraordinary ah irukku abdin kettingna ungalku vandu 108 megapixel kuduthirukanga ungalukey theriyum Samsung oda camera quality pathina konjam rombe nalla irukum abdin da solnom ena avanga vandu megapixels vandu kammiya kudupanga but quality pathina nariya irukum kittathata iPhone oda adhe oru input da abdin solla ena iPhones la pathina ungalku vandu 12 megapixel da irukum but quality pathina uncomparable ah irukum appadi irukumbodhu idhila vandu Samsung vandu primary camera avangale 108 megapixel kuduthirukanga adhilla உங்களுக்கு வந்து telephoto lens பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க ஒரு zoom lens இல்லங்க ரெண்டு zoom lens கொடுத்திருக்காங்க and இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து periscopic lens அப்படினு சொல்றாங்க சோ ஒரு zoom பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரண telescopic lens கொடுத்திருக்காங்க ஒரு 3x வரைக்கும் நீங்க வந்து zoom பண்ணிக்கலாம் periscopic lens அப்படிங்க பாத்தீங்கன்னா அது வந்து telephoto lens விட உங்களுக்கு வந்து twice powerful ஆன lens and இதுல எடுத்த போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து uncomparable ஆ இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து wide எடுக்கறீங்க suppose நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு மியூசியம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும் அப்படினா நீங்க ஒரு ரொம்ப தூரம்லாம் போவேனா நீங்க அதோட க்ளோஸ்ல நின்னு எடுத்துறலாம் அவ்ளோ wide ஆ கவர் ஆகும் சோ பேக் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராவே கொடுத்திருக்காங்க அப்படினா சொல்லணும் இது மட்டும் இல்லாம இதுல maximum பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50x வரைக்கும் zoom பண்ணலாம் and இதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குங்க zoom lock அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஷேக் பண்றீங்க வீடியோ எடுக்கும்போது மூவ் ஆகுது இல்ல போட்டோ எடுக்கும்போது வந்து unstable ஆ இருக்க கண்டிஷன்ஸ் நீங்க வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க போக போக ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சைடுல வந்து நல்ல சீனரிஸ் இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பிரைமரி கேமரா பேக் கேமராஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் and front camera பாத்தீங்கன்னா front camera உங்களுக்கு வந்து 40 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க சோ இப்போ மார்க்கெட்ல இருக்கிற Android phones மொத்தமாவே நீங்க smartphones னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 4K videos வந்து நீங்க 60 frames வரைக்கும் நீங்க வந்து ஷூட் பண்ணலாம் அப்படினா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 phones தான் லிஸ்ட்ல வரும் சோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து Samsung Galaxy S21 Ultra வந்து டாப்ல இருக்கும் அப்படிதான் சொல்லணும் and கண்டிப்பா ரொம்ப வருஷமா வந்து Samsungம் வந்து அவங்க வந்து ஒரு phone industry ல வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் and Samsung fans கண்டிப்பா வந்து S21 Ultra வந்து ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் and அதுல எடுத்த போட்டோஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா அட்டாச் பண்ணிருக்கோம் சோ அத பார்த்தாலே உங்களுக்கு வந்து S21 Ultra உடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Huawei P40 Pro Plus என்ன இந்த மொபைல் நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படினு கேக்குறீங்களா அதாவது Huawei அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா அது வந்து சம ஹிட்டான ஒரு பிராண்டுங்க பட் இந்தியால பாத்தீங்கன்னா அவ்ளோ பெருமாளமான மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து தெரியல அப்படினு தான் சொல்லணும் ஏதோ ஒரு சைனா கம்பெனி அப்படினு நினைச்சறாங்க பட் நம்ம யூஸ் பண்ற எல்லா மொபைல்ஸ்மே வந்து கிட்டத்தட்ட சைனீஸ் based manufacturers தான் சோ அப்படி இருக்கும்போது Huaweiல வந்து நிறைய மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா state of the art cameras ஓட வருது and அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சில ஃபோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனோட வந்து இன்டர்நேஷனல் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க and அதோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா Huawei P40 Pro Plus பாத்தீங்கன்னா 2020 ல லான்ச் ஆன மாடல் பட் ஸ்டில் அதோட பிரைஸ்க்கும் அதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து இப்போ வரைக்குமே ஒரு சூப்பர் ஹிட் அப்படிதான் சொல்லணும் இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா கூட அதுல வந்து ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபோன் வந்து தேடணும் அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சோ அதுல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Samsung S21 Ultra ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸ்மே வந்து Huawei P40 ல இருக்கு அப்படிதாங்க சொல்லணும் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து quad camera செட்டப் கொடுத்திருக்காங்க 50 megapixel primary camera கொடுத்திருக்காங்க and 8 megapixel னு சொல்லிட்டு ரெண்டு telescopic lens கொடுத்திருக்காங்க அதாவது இது வந்து periscopic lens அப்படினு சொல்வாங்க நீங்க வந்து telephoto lensaவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 megapixel ல உங்களுக்கு ultra wide lens கொடுத்திருக்காங்க So in the camera you can take ultimate night videos, night photos and zoom Samsung Galaxy S21 Ultra la zooming options options and selfie camera 32 megapixel. So Huawei P40 Pro Plus back camera or selfie camera two cameras 4K video 60 frames per second. So that's a unique feature. Romba sila models la mattum dhaan irukku egapetta phones irukanga neenga வந்து higher end la 60,000 70,000 க்கு நீங்க வாங்குனீங்கனா கூட உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கேமராலுமே வந்து 4K இருக்கு. அதுவும் 60 frames per second வரைக்கும் இருக்கு. சோ இந்த frames per second பாத்தீங்கன்னா நீங்க வந்து 30 frames per second ல எடுக்கறீங்கனா அது வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்க வந்து 60 frames எடுக்கறீங்கனா நீங்க வந்து ஸ்லோ motion வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுல வந்து ஷார்ட் ஃபிலிமே எடுத்து முடிச்சிரலாம். இல்லனா நீங்க வந்து ஃபீச்சர் ஃபிலிம்ல கூட ஒரு ரெண்டு மூணு shots edukano edukka malandringa edukalam ena ipo nariya feature films la vande phone use panni edukranga appdinla solranga. So Huawei vande yaarla kandipa oru pudhu mobile vande try pannonu nenikringalo avangalukku vande kandipa idu vande oru nalla option ah irukum appdin sollalam. Adutha nama paakapora phone enna appdin pathina Google Pixel 5. So Google Pixel series பாத்தீங்கன்னா இந்தியால வந்து அவ்ளோ பாப்புலர் ஆகல அப்படினா சொல்லணும். பட் world லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து Google Pixel fans வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணி வாங்குறவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்ப துபாயில இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா US ல ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாடல் வந்து US ல மட்டும் லான்ச் ஆயிருக்கும். அப்படி அந்த phoneல என்ன இருக்கு அப்படினு கேட்டிங்கனா அதாவது இதுலயும் வந்து கேமரா பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா செட்டப்ல தான் கொடுத்திருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 12.2 மெகாபிக்சல், இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல். So இந்த dual camera தான் இருக்கு. அதுவும் வந்து பிக்சல்ஸ்லயும் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு அப்படினு கேட்டிங்கனா இதுல வந்து எடுத்த போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட DSLR ல எடுத்த மாதிரியே இருக்கும். எடுத்து process பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நீங்க வந்து process-ஏ பண்ணவேனா. என்னதான் நீங்க வந்து ஒரு DSLR கேமரால வந்து போட்டோ எடுக்கறீங்க அப்படினாலும் அது வந்து நீங்க வந்து process பண்ணனும், அதோட டோன்ல அட்ஜஸ்ட் பண்ணனும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட் கிடைக்கும் இல்லையா? ஒரு professional அவுட் கிடைக்கும். அந்த அவுட்ட வந்து நீங்க Google Pixel series பாத்தீங்கன்னா 4a and 5 ல பாத்தீங்கன்னா நீங்க சும்மா ஒரு கிளிக்லயே ஒரு செகண்ட்ல வந்து அந்த அவுட்டை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படினா அதுல வந்து இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லா பிளர் ஆகணும்னா நீங்க வந்து என்ன ஒரு ப்ரொஃபஷனல் டிவைஸ்ல எடுத்தாலும் எப்படி ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி கிடைக்குமோ அந்த குவாலிட்டி வந்து கிடைக்கும். சோ இது வந்து அவங்களுடைய கேமரா குவாலிட்டினால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கேமரா லென்ஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு குவாலிட்டியில தான் இருக்கு. பிக்சலும் வந்து கம்மியா தான் இருக்கு. அவங்களுடைய சாஃப்ட்வேர், சோ அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா the most mistake free camera in the Android அப்படினு சொல்றாங்க. அதாவது அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கறீங்கனா யாரு சப்ஜெக்ட், இப்போ என்ன எடுக்கறீங்க அப்படினா நான் தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மைன்யூட்டா border வரைஞ்சு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து blur பண்ணனும் அப்படிங்கறது வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க வந்து அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சிம்பிளா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க, ஃபோன் வந்து ரொம்ப பெருசா பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டா இல்லாம சின்னதா இருக்கணும். பட் குவாலிட்டி வைஸ் கேமரா வைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து Pixel 5 தான். சோ Pixel 5 யூஸ் பண்றவங்க எல்லாம் கேமராக்காகவே யூஸ் பண்றவங்க இருக்காங்கங்க. அண்ட் இந்த போனுடைய செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் அவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதுல வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p வரைக்கும் தான் நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் பிரைமரி கேமரால பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4K வீடியோ 60 ஃபிரேம்ஸ் per second வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். சோ யாரெல்லாம் வந்து Google Pixel யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க, யூனிக்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து கூடிய சீக்கிரம் ஒரு Google Pixel போன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். சோ நம்ம அடுத்த போன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Xiaomi Mi 11 Ultra. சோ இது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய மாடல்ஸ் வந்து இது வந்து சூப்பர் சீட் பண்ணிரும். ஏன்னா வந்து அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமரா டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Mi 11 Ultraக்கு வந்து அவங்க வந்து ஒரு லான்ச் ஈவென்ட் நடத்தினாங்க. அந்த ஈவெண்ட்லயே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபோன் உட்பட எந்தெந்த போன்ஸ்லாம் வந்து இதுக்கு காம்பீட் பண்ணுமோ உலகத்துல கேமரா அட்வான்ஸ்டா இருக்கிற எல்லா போன்ஸையுமே எடுத்து அதோடைய போட்டோஸையும் எடுத்து கம்பேர் பண்ணி காமிச்சாங்க. அதாவது அவங்க என்ன கிளைம் பண்றாங்க, Xiaomi என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா அதாவது உலகத்திலேயே வந்து இந்த போன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு போன் இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கேமரா சென்சாரோட வரக்கூடிய ஒரு போன் இதுதான் அப்படிங்கிறாங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுங்க. பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்ல தான் வருது. பட் அப்படி வந்தாலும் நீங்க வந்து 100x zoom and ரெண்டு லென்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிகல் ஜூமிங் ஆப்ஷன் இருக்கு. அதிலாம உங்களுக்கு வந்து 140 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா வைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. and அந்த லான்ச் ஈவென்ட்லயும் சரி இதுல எடுத்த போட்டோஸும் சரி கண்டிப்பா வந்து அவங்க சொல்றது உண்மைதான். நீங்க வந்து வேற எந்த போன்ல வந்து போட்டோஸ் எடுத்தாலும் இந்த போனோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. and காம்படிஷன் மேலும் மேலும் டஃப்பா அது அப்படினா சொல்லணும். Mi 11 Ultra உடைய செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. and எல்லா மொபைல்ஸ்லயுமே வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா பேக் கேமரா வந்து செமையா பவரா கொடுத்துருவாங்க. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பவரோட கொடுத்துருவாங்க. இந்த போன்லயும் அந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து செல்ஃபி கேமரால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷனே 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் நீங்க வந்து பேக் கேமரால பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். என்னதான் ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்தாலும் 8K வீடியோஸ் ஷூட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் இல்லைன்னா ரெண்டு மொபைல் தான் இருக்கும். அவங்க வந்து லேட்டஸ்ட் சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோனியோட கொலாபரேட் பண்ணி அட்வான்ஸ் கேமரா லென்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எம்ஐ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து எம்ஐனாலே நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ஒரு மொபைல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இப்போ ரீசெண்டா வந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் எண்ட் மொபைல்ஸும் வந்து செம்மையா வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா வந்து Mi 11 Ultra நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Vivo X60 Pro Plus. ஆமாங்க, Vivoல வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண எக்ஸ் சீரிஸ் பாத்தீங்கன்னா கேமரால வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Mi 11 அல்ட்ராக்கு முன்னாடி உலகத்திலேயே தி லார்ஜஸ்ட் சென்சரோட வந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Vivo X60 Pro Plus தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேக் கேமரா வந்து குவாட் கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo X60 Pro Plus பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேமராக்காக செய்யப்பட்ட ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போன்லயே பாத்தீங்கன்னா மேலேயும் கீழெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து கேமரா செட்டிங்ஸை வந்து முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ஃபோன் வடிவில் டிஎஸ்எல்ஆர் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து Vivo X60 Pro Plus தான் வாங்கணும். ஸோ ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல், 32 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 48 மெகா பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸ் வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெரிஸ்கோபிக் லென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஜூமிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து கேமரா வைஸ் வந்து ரொம்பவே எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முழுக்க முழுக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு 8K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாகவே வந்து வெறும் பிக்சல்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுறனால வந்து ஒரு கேமரா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க எடுக்க போற போட்டோஸோ வீடியோஸோ வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ Vivo X60 Pro Plusல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Zeiss அப்படிங்கிற ஒரு லென்ஸ் கம்பெனியோட வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. X60 சீரிஸ்ல யூஸ் பண்ற சென்சார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா சாம்சங் கிட்ட இருந்து அவங்க வந்து கொலாபரேஷன்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி குவாலிட்டியான ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணனால தான் Vivo X60 சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவோடைய மற்ற போன்ஸை விட்டு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அண்ட் வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா போன்ஸ் கூடயுமே கம்பீட் பண்ற அளவுக்கு குவாலிட்டி செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலையும் நீங்க வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். நீங்க வந்து DSLR எடுத்துட்டு போகவே வேண்டாம். உங்ககிட்ட Vivo X60 சீரிஸ் இருந்தாலே போதும். அதுவும் இந்த Pro Plus இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய வேலை மிக மிக ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க Vivo X60 Pro Plus. அண்ட் உங்களுக்கு பட்ஜெட் வைஸும் வந்து மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா Vivo X60 Pro Plus தாங்க. ஸோ நம்ம கேமரா சூப்பரா இருக்கிற போன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் DK.